அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். எஸ் தம்னையிலேயே பார்த்துருப்பீங்க, என் பிரதரை வந்து இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வராங்க பொண்ணு வீட்டிலேருந்து. அந்த விலாக் தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் விலாக் வந்து போட்டிருப்பேன் சண்டே மினி விலாக் அந்த மாதிரி, அதிலே சேர்ப்ப கசின்ஸ் எல்லாம் ஈவினிங் வந்துட்டாங்கன்னு. ஸோ முத நாளே வந்தாச்சு, ஃபேமிலியோட செம ஃபன்னாக வந்து முத நாள் நைட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங், இது மண்டே மார்னிங், காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு கட கட ஆளுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். போய் ஃப்ரெஷ்ஷாகி ஃபஸ்ட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் வரணும், பிகாஸ் லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். லஞ்சுக்கு தான் வீட்டுக்கு வராங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தேங்காய் சட்னி இட்லியை வச்சு முடிச்சாச்சு. அண்ட் தென் நாங்கள் ஒவ்வொருத்தவங்களாம் ரெடியாக அப்புறம் வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாயும் போட்டு ரெடியாக வச்சுட்டாங்க வர கெஸ்ட்லாம் வந்து உட்காரத்துக்காக. இன்றைக்கி வந்து ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் வந்து இன்றைக்கி வராங்க. எல்லாேருக்கும் வந்து இங்கே தான் வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டில் எதுவுமே குக் பண்ணல, கேட்டரர்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாங்கள் ஒருத்தவங்களாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி வெதர் ரொம்பவே சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்தது. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட், நல்ல ஒரு காட்டன் சாரீ, சில்க் காட்டன் சாரீ, ஒரு சிம்பிள் பார்ட்டி வேர் சாரீ. நல்லா சூப்பராக இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்தது. நான், அம்மா, சித்தி, அப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்டு, என்னோடய மதர் இன் லா எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இதை கட்டியிருந்தோம். ஐ மீன் கொஞ்சம் கலர் மட்டும் வேறு வேறு இருந்தது, பட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ஸ் தான். எல்லாருமே ரெடியாக இருந்தோம் கெஸ்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு. அண்ட் ஃபைசனோட அவுட்ஃபிட் வந்து ஆல்ரெடி இந்த ட்ரெஸ் பார்த்துருப்பேங்க, ஒரு குர்த்தா மாதிரி வித் ஜீன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவனுக்கு போட்டுக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் நிறைய ப்ளே பண்ணுறான், ஆனால் ட்ரெஸ்ஸு அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவன் மாதிரி டயர்ட் அப்செட் ஆகிடுவான். அதனால் கம்ஃபர்டபுளாக ஜீன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் போட்டாச்சு. ஸோ அதுதான் அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கும்ட்டு. ஸோ அவர் ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய கசின்ஸோடு இருக்கிறதுனால. அண்ட் தென் ஒரு 1 o'clock போல் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து கொண்டுட்டு வந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடமா வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இது ஒரு க்யூட் சாக்லேட் பொக்கே, பொண்ணு வந்து மாப்பிள்ளை கொடுத்து விட்டுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு கிட்கேட்டில் ஒரு பொக்கே மாதிரி பண்ணி ஸோ வந்த கெஸ்ட்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டு காஃபி வந்து சர்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து லன்ச் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே வந்து காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அன்னைக்குன்னு வெதரும் வந்து ரொம்ப சில்லு நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ சம மழை இருட்டிட்டு வந்தது, கண்டிப்பாக மழை பெய்யும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம், பிகாஸ் ரெய்னி சீசனில் தான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். அண்ட் நாங்கள் வந்து லன்ச் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேட்ரஸ்லேயே புக் பண்ணியாச்சு. ஸோ அவங்களே குக் பண்ணி எல்லாமே தட்டுலேருந்து எல்லாமே எடுத்து வந்துடுவாங்க, இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில்லேருந்து அவங்களே சர்வ் பண்ணிவிடுவாங்க. நமக்கு வந்து பெருசாக வேலைனாக்கா நம்ம வந்து பரிமாறுற அந்த வேலை மட்டும்தான் இருக்கும், மற்றபடி பிளேட்லேயே ரெடியாக வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம மட்டும் நமக்கு வேணும்னா 2-3 ஆட்கள் நம்ம வச்சுக்கலாம். அதில் ரொம்ப ஈஸி தான் கேட்டரிஸ்ட்டை நமக்கு புக் பண்ணுறது. ஸோ அவங்களே வந்து சூப்பராக குக் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. எங்கள் ஊரில் குக் பண்ணுறவங்க தான் கேட்ரிங் சர்வீஸ் தான். ஸோ வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, தால்ச்சா, வெங்காய பச்சடி, அண்ட் கத்திரிக்காய் பேரிச்சி மலம் போட்ட பச்சடி, கஞ்சி, அதெல்லாமே வந்து வச்சுருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்தது ஃபுட்டு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டேரெக்டாக வந்து வண்டியை சைடில் ஷீட் போட்டிருப்போம் வாசல் பார்க்கிங், கார் பார்க்கிங்க்கு. ஸோ அங்கேயே வச்சாச்சு, வீட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகல. ஸோ இங்கேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பந்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் ரைத்தா பச்சடியாக ரெடியாக செட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ டக்கு டக்குன்னு அப்போதைக்கு சூடாக வந்து பிரியாணி சர்வ் பண்ணி பிளேட்டை உள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க.
உள்ளே பந்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே மழை செம்மையாக பிடிச்சிருச்சு. அவ்வளோ மழை, கிட்டத்தட்ட ஒரு 3 hours வந்து கான்ஸ்டண்ட்டாக பெஞ்சிட்டே இருந்தது, விடவே இல்லை. மழையை நல்லா ரசிக்கணும்னு பார்த்தாக்கா முடியல, பிகாஸ் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும்னு தான் நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். பட் மழை பெஞ்சாலும் எல்லாம் கரெக்டாக நல்லபடியாக நடந்தது. பட் பிரியாணி வந்து ஷூட் பண்ண முடியல. அண்ட் இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க கொண்டுட்டு வந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துருந்தாங்க. ஆப்பிள், பொமக்ரானட், கோவா, பனானா, ஆரஞ்ச், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வந்துட்டு தம்ரூட் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஒரு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி அழகாக வந்து பேக் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பந்தியில் வந்து ஜென்ஸ் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டாங்க, கிட்ஸும் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டாங்க. அண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பந்திக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் தான் வந்து கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து, ஃபேமிலி லேடிஸ் எல்லாமே உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஸோ நல்லா அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அவங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா கடைசியாக தான் நாங்கள் சாப்பிட்டோம். நான், என் ஹஸ்பண்ட், பிரதர், அப்புறம் அம்மா, அத்தா, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து, நான், சித்தி எல்லாமே சேர்ந்து கடைசியாக தான் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப டயர்டாயிடுச்சு கடைசி. இருந்தாலும் பிரியாணி ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் லாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா நம்மளால் என்ஜாய் பண்ணி சாப்பிடவே முடியாது. வேறு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஜாலியாக ஃபஸ்ட் பந்திலே உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட போகிறோம். பட் பிரியாணி வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அந்த மலைக்கு நல்லா சுட சுட பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா கடைசியாக உட்காந்தனால நமக்கு பிடிச்ச பிளேட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்ச பிளேட்டை உட்காந்தா எனக்கு வந்து ஈரல் வந்தது, ப்ளஸ் மட்டனும் இருந்தது. பட் நான் பெருசாக வந்து ஈரல் வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈரல் வந்து சித்திட்ட கொடுத்துட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மழைலாம் விட்டா மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வந்து பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு, பிகாஸ் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இவ்வளோ ஸ்வீட்டையும் வச்சு எங்களால் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, தெரிஞ்சவங்களுக்கு, எல்லாருக்குமே, ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிவிட்டு பையில் வந்து எல்லாத்தையுமே எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி வச்சு எல்லாருக்குமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் மதுரையில் நான் கிளம்புறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காமிச்சு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து வெளியே கொடுக்குறதுக்கான பேக் வந்து கவரெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சு எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஆப்பிள், பொமக்ரானட், கோவா, பனானா, ஆரஞ்ச் எல்லாத்துலேயும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அண்ட் தம்ரூட் ஸ்வீட்டையும் வந்து அது உள்ளே வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல்லேயே விட்டாங்க மழை பெஞ்சதுனால. பட் அது தெரியாமல் வந்து எல்லோரும் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து சித்தி, மாமி, மாமி பசங்க, சித்தி பசங்கன்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து தீபாவளி முடிஞ்சு நெக்ஸ்ட் டேங்கிறதுனால அத்தாவோட தெரிஞ்சவங்க வந்து நார்த் இந்தியன். ஸோ அவங்க வந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க, தீபாவளி பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ்.
அதை வந்து ஃபைசன் அன்பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். ஸோ அது உள்ளே வந்து நிறைய கொஞ்சம் ஸ்வீட், அந்த டின்ல ஸ்வீட் பேக்டு ஸ்வீட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பேக்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சு சேவரிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைசின் வந்துட்டு இது ஃபுல்லாக சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்தாரு. பட் இந்த மாதிரி ஸ்வீட்டு இந்த சேவரிஸ்லாம் இருந்தோன்னே கொஞ்சம் அப்செட்டு. ஸோ ஆனால் பட் குலாப் ஜாம் இருந்ததை பார்த்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டான். அண்ட் அதுக்குள்ளேயே வந்து ரசகுல்லா டின்னும் இருந்தது. அண்ட் கொஞ்சம் சேவரிஸ் மிக்சர் மிக்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி மிக்சர்லாம் இருந்தது. அண்ட் அந்த பொட்டேட்டோ ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும்ல, அது வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருந்தது. அண்ட் அவ்வளோதான் இந்த வ்ளாகும் வந்துட்டு இதுவரை முடியுது. கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இது வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியும் நோட்டிஃபிகேஷன் நமக்கு அப்டேட் ஆகும். அண்ட் இதுக்கு அடுத்தது என்கேஜ்மெண்ட் வீடியோ வரும், கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.